हाई फ्रेंड्स वेलकम टू मिस बिस्किट नानुंगल तोली विजयश्री नाम इंद वीडियो यार पत्ती पाक पोरो अबडीना तन्नोड तंगच्चिक्काहवे कबड्डी प्लेयर आन ओर अन्नन पत्ती दान पाक पोरो अदु यार अबडीना कडलूर टीम प्लेयर तेंड्रल पत्ती दान पाक पोरो वीडियो कुल्ला पोर्थुक्कु मुन्नाडी इदु वरैक्कुम इंद चैनल नींगा सब्सक्राइब पन्नाम इरुंदा मरक्काम सब्सक्राइब पन्नुंगा पक्कत्तुल उल्ल बेल ऐकानै प्रेस पन्नुंगा वांगा इप्पो वीडियो कुल्ला पोगलाम கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் மலை செல்வன் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அக்டோபர் 13, 2000 பிறந்தவங்க தான் தென்றல். அதுக்கப்புறம் செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அங்கே படித்ததுக்கப்புறம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருக்காங்க. தென்றலோட தங்கச்சிக்கு கபடி அப்படின்னா ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் அவங்க இடையில இறந்துட்டதுனால தன்னோட தங்கச்சிக்காகவே கபடி விளையாட ஆரம்பித்தாங்க தென்றல். அது மட்டும் இல்லாமல் தென்றலுக்கு சின்ன வயசுல இருந்தே கபடி விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் அவங்க ஊர் டீமில் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் கபடி விளையாடணும் அப்படின்னு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கபடி கற்றுக்கிறதுக்காக செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க. 11th படிக்கும்போது கபடியை ஃபுல்லாக கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் டீமில் அவங்க தான் கேப்டனாக இருந்தாங்க. அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கபடி நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டேட் மீட்டெல்லாம் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் சப் ஜூனியர் ஸ்டேட் ஆடினாங்க. ஜூனியர் ஸ்டேட்டில் அந்த டீமுக்கு கேப்டனாக இருந்து டீமை வழி நடத்தி 3rd பிளேஸ் எடுத்து பிரான்ஸ் வின் பண்ணாங்க. ஜூனியர் ஸ்டேட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால ஜூனியர் நேஷ்னல்ஸ் கேம்ப் கிடச்சிது. அதுலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால ஜூனியர் நேஷ்னல்ஸ் விளையாடினாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கல்லூர் டீமுக்காக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க காலேஜில் துர்காம்பிகை டீம் பிளேயர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டதுனால அந்த டீமுக்காக விளையாட போனாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம்லேயே விளையாடிட்டு இருந்தாங்க. திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து கடலூர் டீமுக்காகவே விளையாடினாங்க. இப்போது மெக் ஆர்மி டீமுக்காக விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே இவங்களோட துர்காம்பிகை டீம் தான். அது இல்லைனா இவங்க இல்லை. அது ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய மேட்ச் ஆடும்போது ஆர்மி டீம் கோச் இவங்க நல்லா விளையாடுறத பார்த்து அவங்க டீமுக்கு விளையாட கூப்பிட்டாங்க. அப்புறம் அந்த டீமுக்காக விளையாடி அங்கே நல்ல வேலையும் கிடச்சிது. இப்போது ஆர்மி டீமில் மேக் பெங்களூரில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு கபடி சொல்லி கொடுத்து அவங்களோட ஸ்கூல் கோச் புஷ்பராஜ் சார் தான். இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கபடி மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.